ரியல் லெவன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தோம்னா இனி மேற்கொண்டு ஃபேண்டசி மூலமாக வின் பண்ணக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுடைய வின்னிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகும் ரீசெண்டாக ஜிஎஸ்டி ரூல் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லேயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து டெபாசிட்டில் ஆட் ஆகும் இனி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரியல் லெவனில் அப்படி ஆகாது ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுடைய வின்னிங் வாலெட்டை தான் ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் க்ரோர் ஒர்த் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபேன்டசி போக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒப்பீனியன் பிளேயர் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பிக் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஹலோ வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் டுவெண்ட்டியோட ப்ரீ மேட்ச் அனலைசஸ் அண்ட் ஃபேன்சி லெவன் ப்ரிக்ஷன் பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா செவன்த் ஏப்ரல் சண்டே மதியம் த்ரீ தேர்ட்டிக்கு ஆரம்பிக்க போகுது மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் அடுத்ததான் பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வான்கடே ஸ்டேடியம் எடுத்துகிட்டிங்கன்னா ஜென்ரலாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் யூஸ் பண்ணுவாங்க நைட் கேம்ஸில் செகண்ட் ஹாப் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக அட்வான்டேஜ் இருந்திருக்கு டியூ பிளே பண்ணுறதால பட் இது வந்து டே கேமாக இருக்கிறதால ரெண்டு சைடுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப் பேட் பண்ணவர்களுக்கும் செகண்ட் ஹாப் பேட் பண்ணவர்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அன்னைக்கான போட்டியில் ஃபீல்டில் யார் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னராக வருவாங்க பார்த்ததா ஹெட் டு ரெக்கார்ட் பார்க்கலாம் இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க அதில் எயிட்டீன் ஃபிஃப்டின்னு மும்பை டீம் தான் லீட் பண்ணுறாங்க பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா பாத்தீங்கன்னா டெல்லி டீம் தான் லீட் பண்றாங்க த்ரீ டூனு இந்த கிரௌண்டில் இதுவரை நைன் மேட்சஸில் மோதிருக்காங்க அதில் அதிக போட்டிகளில் மும்பை டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க சிக்ஸ் மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் வெனியூ ரெக்கார்ட் ஆகட்டும் இந்த ரெண்டுமே மும்பை டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டீம் செவன்டி எயிட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக இருக்குது அதில் ஃபார்ட்டி நைன் மேச்சஸில் ஜெயிச்சிருக்காங்க வின் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு வின் ரெக்கார்டு நல்லா இருக்கு இதுவே டெல்லி டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பிளே பண்ண செவன்டீன் மேட்சஸில் சிக்ஸ் மேச்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க லெவன் மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க வின் ரெக்கார்டு இந்த கிரௌண்டில் டெல்லிக்கு ரொம்பவே சுமாராக இருக்குது அடுத்ததா வெனியூ ரெக்கார்ட் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து இந்த கிரௌண்ட்ல செவன் ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு அதில் அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க ரெண்டு போட்டிலும் செகண்டா பேட் பண்ணவங்க அஞ்சு போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க வெனியூ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் எயிட்டி செவனும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் எயிட்டும் இருக்கு ரெண்டு இன்னிங்ஸும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்ல செகண்டா பேட் பண்ண டீம் அதிக போட்டிகளில் ஜெயிச்சதால அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் டூ நாட் நைனா இருக்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் டூ நாட் நைன் ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கிரவுண்டில் அடுத்ததான் வெளியே ரெக்கார்டில் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் செவன் மேட்சஸ் நடந்திருக்கு இதில் வந்து டே கேம்ஸும் இருக்கும் அதே போல் நைட் கேம்ஸும் இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அதனால் அதுக்கு இது வந்து டே கேமாக இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாகணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அந்த மூணு ஃபேஸ் பேட்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மெயினாக டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரன் ரேட் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இதுவே பவுலர்ஸ் செடுத்துட்டிங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல இந்த செவன் மேட்சஸில் சில போட்டிகளில் மட்டும்தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு மற்ற அஞ்சு ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது இன்றைக்கான போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்து வைங்க மேட்சப்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிச் கண்டிஷனும் அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற பட்சத்தில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஸ் பார்க்கலாம் செகண்ட் இனிங்ஸ்லேயும் அந்த மூணு ஃபேஸில் பேட்டர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது மெயினாக டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் அந்தளவுக்கு வந்து இல்லை டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது ஆவரேஜ் விக்கெட் லாஸ் அதுபோக பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது சில போட்டிகளில் விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு டே கேமா இருக்குது அதனால் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அப்படிங்கம்போது ஒரு ஸ்லைட் ஆப்பர்ச்சுனிட்டி நியூ பால் பவுலர்ஸுக்கு இருக்கலாம் ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ஸ்டார்ட்ஸ் ரிவ்யூ வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க டெய்லியும் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணி வச்சிட்டா சேனல்ல அப்லோட் கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இன்ஸ்டன்டா அவங்களுக்கு வந்து சேரும் ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து இங்க நடந்த செவன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் சுமாரா தான் இருக்கு இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூவும் ஸ்பின்னர்ஸுக்கு டூ பாயிண்ட் த்ரீ இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை விட ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்கு நைன்டீன் பாயிண்ட் செவன் இருக்கு ஒவ்வொரு டுவெண்ட்டி பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க பட் எக்கனாமிக் ரேட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு ஓவருக்கு லெவன் ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பிரிவியும் பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன்ல ப்ளே பண்ண மூணு மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க முதல் மேட்ச்ல குஜராத் டீம் செகண்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீம் லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இதே கிரவுண்ட்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க டீம் நியூஸ் பார்த்தோம்னா இந்த டீமோட ஸ்டார் பேட்டரான சூரியகுமார் யாதவ் இன்ஜுரில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு இந்த மேட்ச்சுக்கு அவைலபிளா இருக்காரு அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் டாப் ஆர்டர்ல இஷான் கிஷன் ரோஹித் சர்மா திலக் வர்மா மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ் டீம் டேவிட் ஹர்திக் பாண்டியா ஜெரால் கோய்டி லோவர் ஆர்டர்ல பியூஷ் சாவ்லா ஆகாஷ் அண்ட் வேனா இம்பாக்ட் சபா பாத்தீங்கன்னா டிவல் பிரிவிஸ் வந்து பிளே பண்ணுவாரு அடுத்ததா மும்பை டீம் பிளேயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இஷான் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு டூ இருக்கு ஐபிஎல்ல டெல்லி டீமுக்கு அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு த்ரீ ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட்டாக எயிட்டி ஒன்னும் இருக்கு பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு அவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல ஃபிஃப்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டிங்கன்னா செகண்ட் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அடுத்ததாக ரோஹித் சர்மா ஹெட் டு ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டார்ஸுமே நல்லா இருக்கு டெய்லி டீமுக்கிற ஆவரேஜ் பார்த்தோம்னா தேர்ட்டி த்ரீயும் இந்த கிரவுண்டில் தேர்ட்டி ஃபோர் இருக்கு ரோஹித் சர்மா எடுத்தீங்கன்னா கொல்கத்தா டீமுக்கு அடுத்தபடியாக டெல்லி டீமுக்கு ஏதாவது அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட்டா செவன்ட்டி ஃபோரும் சிக்ஸ் பிப்டிஸ் அடிச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா முதல் மேட்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல முதல் பால்ல அவுட் ஆயிருந்தாரு ரோஹித் சர்மா அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரீசென்ட்டா இருக்கு த்ரீ இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி எயிட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்ட் அவ் இன்னிங்ஸ்ல ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் இதுல வந்து அபோவ் ஆவரேஜாக இருக்கு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இருக்கு இந்த கிரவுண்டில் ஸ்டா தேர்ட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லையும் நல்லா பிளே பண்ணியிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கிறா தேர்ட்டி ஃபோர் பால்ஸில் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அடுத்ததான் சூரியகுமார் யாதவ் ஹெட்வெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரீசெண்டாக இருக்கு டெல்லி டீம் இருக்கிற ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் இருக்கு ஹையஸ்டா ஃபிஃப்டி த்ரீயும் த்ரீ ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு வெண்ணிய ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா தேர்ட்டி எயிட் இருக்கு அவர் பிளே பண்ண டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னிங்ஸ்ல எயிட் செவன்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு சிக்ஸ் பிப்டிஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல அடுத்ததா டிம் டேவிட் ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் பிலோ அவரேஜா இருக்கு த்ரீ இனிங்ஸ்ல பேட் பண்ணி பிப்டி நைன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்ட் ரன்னிங்ஸ்ல தேர்ட்டி ஃபோர் இருக்கு பட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு ஒன் நைன்ட்டி ப்ளஸ் இருக்கு இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு நைன் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்டா இந்த கிரவுண்ட்ல ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வென்யூ ரெக்கார்ட்லயும் ரொம்ப நல்லா இருக்கு ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் மேட்சில் எஸ்ஆர்எஸ் டீமுக்கிற மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ஸ் சுமாராக தான் இருக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் தான் இருக்கு இதுவரை டெல்லி டீமுக்கிறா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஃப்டி மட்டும் அடிச்சிருக்காரு வெனியூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன் இருக்கு ஹையெஸ்டா சிக்ஸ்டி டூவும் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இந்த கிரௌண்டில் பவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டீமுக்கு எல்லாம் டுவெல் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இதோடைய சுமாராக தான் இருக்கு இந்த கிரௌண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல ஹெட் ரெக்கார்ட் கூட கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட் அவர் இன்னிங்ஸ்ல த்ரீ விக்கெட்ஸும் இருக்கு இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஓரளவுக்கு மற்ற ரெண்டு போட்டிகளையும் சுமாரான பர்ஃபாமன்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜெரால்ட் கோய்ட்சி பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு தர ஸ்டார்ட்ஸும் சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா லோவா இருக்கு இந்த சீசன்ல எடுத்துட்டீங்கன்னா இதுவரை பிளே பண்ண மூணு மேட்ச்ல டோட்டலா மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இதுவரை பர்ஃபார்மன்ஸும் அதான் இருந்திருக்கு அடுத்ததா பியூஷ் சாவ்லா ஹெட் வெட் ரெக்கார்ட் ஸ்டார்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ இன்னிங்ஸ்ல டுவெண்ட்டி சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஐபிஎல்லில் டெல்லி டீமுக்கு தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பியூஷ் சாவ்லா பெஸ்ட் அவர் இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட்ஸும் இருக்குது இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்னிங்ஸில் போல் பண்ணி டுவெல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசென்ட் ஃபார்ம்ல இதுவரை போல் பண்ண த்ரீ இன்னிங்ஸில் டோட்டலாக ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு டெல்லி டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல நிறைய பேருக்கு ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு ஏறா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க ரீசென்ட் டைமில் ஹெட் ஸ்டார்ட்ஸும் இருக்குது நல்லா இருக்கு இன்றைக்கான போட்டியில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனா பியூஷ் சாவ்லாவை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்ததா ஆகாஷ் மதுவல் வெனியூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு த்ரீ இனிங்ஸ்ல போல் பண்ணி செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட் அவர் இன்னிங்ஸ்ல ஃபோர் விக்கெட்ஸும் இருக்கு லாஸ்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் டீம் இதே கிரவுண்ட்ல த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டார்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு டெல்லி டீம் நைன்டின் இன்னிங்ஸ்ல போல் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு இவர் பார்த்தோம்னா ஐபிஎல்ல ராயல் சாலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்கு அடுத்தபடியாக டெல்லி டீம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸ்ல ஃபோர் விக்கெட்ஸும் இருக்கு வெனியூ ரெக்கார்டும் ஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்டில் பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸ்ல த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா இதுவரை போல் பண்ண த்ரீ இன்னிங்ஸ்ல டோட்டலா த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீம்ல பார்த்தோம்னா மிடில் ஆர்டரும் சரி அதுக்கப்புறம் லோவர் மிடில் ஆர்டரும் வீக்கா இருக்கிறதால இன்னைக்கான போட்டியில டெத் ஓவர்ஸ்ல இவர் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நெக்ஸ்ட்டு வேணாமா பாக்கா ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இதுவரை பண்ண ரெண்டு நிக்ஸ்டாக டோட்டலாக ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்காரா சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் கன்சீட் பண்ணிருந்தாரு பர்ஃபார்மன்ஸ் இது வர சுமாராக தான் இருந்திருக்கு அடுத்ததான் டிவல் பிரிவிஸ் ஹெட் டு ரெக்கார்ட் வெடி ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது அதிகபட்சமாக பார்த்தோம்னா தேர்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு டெல்லி மேக்கரா ரீசன்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தேர்ட்டி எயிட் பால்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பிரிவியூ பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன்ல பிளே பண்ண நாலு மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே டீம் இருக்கிற டுவெண்டி ரன்ஸ் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க மற்ற மூணு போட்டியிலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல கே கேஆர் டீம் ஒன் நாட் சிக்ஸ் ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க மைனஸ்ல தான் இருக்கு நெக்ஸ்ட் டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் பிரித்விஷா டேவிட் ரிஷப் மிடில் ஜாக் ஆடர்ல மெக்கர் மேக்கர்சன் ஸ்ட்ராப் அக்சர் பட்டேல் சுமித் குமார் லோவர் ஆர்டர்ல குமார் குஷாக்ரா ஆண்ட்ரிஷ் நார்கியா இஷாந்த் சர்மா அண்ட் கலீல் அகமத் இம்பாக்ட் சபா பாதம்னா இந்த மேட்ச்ல அபிஷேக் பொரேல் வந்து பிளே பண்ணுவாரு டிசி டீம் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது கலில் அகமத் அவருக்கு பதிலாக ப்ளே பண்ணுவார் டீம் நியூஸ் பார்த்தோம்னா இந்த டீமோட ஆல்ரவுண்டரான மிச்சல் மார்ஷ் இந்த மேட்ச்சுக்கு அவைலபிளாக இல்லை நெக்ஸ்ட் ரெண்டு மேட்சுக்கும் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜுரினால அது போக குல்தீப் யாதவ் அவர் வந்து லாஸ்ட் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணலை இந்த மேட்ச்சில் பிளே பண்ணுவார் அப்படிங்கிறது இன்னும் அன்சர்டனாக இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததா டெல்லி டீம் பிளேயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரித்விஷா ஹெட்வேர்ட் ரெக்கார்ட் வெளியே ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டார்ட்ஸுமே சுமாராக தான் இருக்கு மெயினா ஹெட் ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப போவரா இருக்கு மும்பை டீம் ஆவரேஜ் பாத்தோம்னா ஃபோர்டீன் தான் இருக்கு அஹ் இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பால்ல மூணு தடவை அவுட் ஆயிருக்காரு மும்பைக்கு எதிராக பிளே பண்ணும்போது ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போ ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி மும்பை டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் ரீசெண்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா முதல் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி செவன் பால்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்ததா டேவிட் ஹெட் ஹெட்வேட் ரெக்கார்ட் வெளியே ரெக்கார்ட் எடுத்த ஸ்டார்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு மெயினாக ஹெட்வெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபார்ட்டி த்ரீ இருக்கு ஐபிஎல்ல மும்பை அதான் ஃபோர்த் ஹையஸ்ட்டாக அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்டா நைன்டி ரன்ஸும் செவன் பிப்டிஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு எதிராக ரீசென்ட் ஃபார்ம்ல பாத்தோம்னா இதுவரை பிளே பண்ண நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ட்ரிசன் ஸ்ட்ரப் வெளியே ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு த்ரீ இனிங்ஸ்ல பேட் பண்ணி செவன் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு ரீசென்ட் ஃபார்ம்ல ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுவரை பிளே பண்ண நாலு மேட்ச்ல நெக்ஸ்ட் வந்து அபிஷேக் போரேல் சாம்பிள் சைஸ் வந்து லோவா இருக்கு ரீசன்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார்ட் டீசென்ட்டா இருக்கு ஃபிஃப்டின் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி டூ பிப்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்ட் அவர் இன்னிங்ஸ்ல ஃபிஃப்டி ஃபோரும் இருக்கு இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும் ஹையஸ்ட்டாக ஃபார்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காரு மற்ற போட்டிகளில் சுமாரான பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கு பவுலிங்கில் பார்த்தோம்னா மும்பை டீம் நைன்டீன் இன்னிங்ஸில் டுவெல் விக்கெட்ஸும் இந்த கிரௌண்டில் லெவன் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக மும்பை டீம் ஒரு மேட்ச்சில் த்ரீ விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இது வர ப்ளே பண்ண மேட்சஸில் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு பவுலிங்கில் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு தவிர விக்கெட்ஸ் வந்து அவ்வளோக்கும் பர்ச்சேஸ் பண்ணல நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரிஷ் நோர் கேப் ஹே டு ரெக்கார்ட் இதில் பார்த்தீங்கன்னா மும்பை டீம் இருக்கிற செவன் இன்னிங்ஸில் போல் பண்ணி செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த கிரௌண்டில் அவர் போல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசென்ட் ஃபார்மில் இவர் பிளே பண்ண த்ரீ இன்னிங்ஸில் டோட்டலாக ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு நல்லா நல்லாயிருக்கு அடுத்ததான் முகேஷ் குமார் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்கராக அவர் போல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாக ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு இஷாந்த் சர்மா ஹெட் ட்ரெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா மும்பை டீமுக்காரா ஃபோர்டின் இன்னிங்ஸில் போல் பண்ணி சிக்ஸ்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட் அவர் இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட்டும் இருக்குது வேறு ரெக்கார்டில் பார்த்தோம்னா சிக்ஸ் இன்னிங்ஸில் போல் பண்ணி எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண மூணு மேட்ச்சில் டோட்டலாக த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இஷாந்த் சர்மா அடுத்ததா கலில் அமத் ஹெட்வெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவராலா பாக்கும்போது ஸ்டார்ஸ் ரீசென்டா இருக்கு மும்பை டீம் எக்கரா ஃபோர் இன்னிங்ஸ்ல சிக்ஸ் விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல ஃபோர் இன்னிங்ஸ்ல போல் பண்ணி ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இதே கிரௌண்டில் தான் மும்பை டீம் எக்கரா த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ரீசென்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இதுவரை பிளே பண்ண நாலு மேட்ச்ல டோட்டலா வந்து சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கலில் அகமத் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் மும்பை டீம் கரெக்டாக நைன் இன்னிங்ஸில் செவன் விக்கெட்ஸும் இந்த கிரௌண்ட்ல செவன் இன்னிங்ஸில் போல் பண்ணி செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த கிரௌண்ட்ல பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட்ஸும் இருக்குது ஓவரலாக பார்க்கும்போது ஸ்டார்ஸ் ரீசண்டாக இருக்கு அடுத்ததான் ரஷிக் சலாம் ஹெட்வெட் ரெக்கார்ட் வெளியே ரெக்கார்ட் ரெண்டு தூரம் ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது ரீசென்ட்டாகவும் சுமாராக தான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததா இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் அப் ஸ்டார்ட்ஸ் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேட்ச் அப்ஸ் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இஷான் கிஷன் இவருக்கு பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் அண்ட் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ரீசென்ட் டைம்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு இன்னைக்கான போட்டியில ஆப்போனன்ட் டீம்ல ஆஃப் பிரேக் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காரு ஒருவேளை இன்னைக்கு குல்தீப் யாதவ் ப்ளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ரிஸ்ட் ஸ்பின்னரா அவரும் அவைலபிளா இருப்பாரு ப்ரெசன்ட் ஸ்டாப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து மெயின் பவுலர் கிடையாது பார்ட் டைம் பவுலர் தான் அடுத்ததா ஹர்திக் பாண்டியா அண்ட் அண்ட் டீம் டேவிட் ரெண்டு பேருக்குமே லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக த்ரெட் இருக்கு ஆப்பனன் டீம்ல இன்னைக்கான போட்டியில அக்சர் பட்டேல் இருக்காரு டே கேமா இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மேட்ச் அப்ஸ் நீங்க நோட் பண்ணுங்க அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட மேட்ச் அப்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிசி ஓபனர்ஸ் பிரித்விஷா ஆகட்டும் டேவிட் வார்னர் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே லெஃப்ட் ஹார்ம் சீமஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரக்ட் இருக்காங்க இன்னைக்கான போட்டியில் ஆப்பரண்ட் டீமில் வேணா மா பாக்காவும் அதுக்கப்புறம் ஸ்குவாடில் லுக் விட்டு இருக்கார் முதல் மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணியிருந்தாரு அவர் இன்னைக்கு ப்ளே பண்றாரு பட்சத்தில் அவரும் த்ரெட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் பிரித்விஷா இவருக்கு லெக் பிரேக் பவுலிங் எதிராக ரீசெண்ட் டைமில் ஸ்ட்ரகிளாக இருக்கார் இன்னைக்கான போட்டியில் ஆப்பரண்ட் டீமில் பியூஷ் ஜாவ்லா இருக்கார் கடைசியாக பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ராக இருந்தாலும் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பினுக்கு எதிராக அதிகம் அதிகமாக ட்ரபுளாகியிருக்கார் அதிகமும் டவுட்டும் ஆகிருக்கார் இன்டர்நேஷனல் மேட்சஸில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுத் ஆப்ிக்கா டீமுக்கிற பிளே பண்ணும்போது கேஷவ் மகாராஜ் அவருடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருப்பாரு இதில் பார்த்தோம்னா இன்னைக்கான போட்டியில் மும்பை டீம்ல ஷம்ஸ் முலானி அண்ட் குமார் கார்த்திகேயா இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஒரு வேலை பிளே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் த்ரெட்டாக இருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த மேட்ச்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வின்னர் ப்ரடிக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் இன்றைக்கான மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் பாட்டமில் இருக்கக்கூடிய ரெண்டு டீமுக்குள்ளே நடக்கக்கூடிய மேட்சா இருக்கு இதில் மும்பை டீம் இன்னைக்கு ஃபேவரட்ஸாக இருக்காங்க அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க இன்னொரு விஷயம் அவங்களுடைய ஸ்டார் பேட்டர் சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி ப்ளே பண்ண போறாரு டெல்லி டீம் எடுத்துட்டிங்கன்னா மிச்சல் மார்ஷ் இவர் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ண மாட்டார் அது ஒரு மிகப்பெரிய பேக்காக இருக்குது என்னதான் வந்து அவர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு அது போக குல்தீப் யாதவும் இன்னைக்கு ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஹியூஜ் செட் பேக்காக இருக்கும் பேட்டிங்கில் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ரெண்டுமே வீக்காக இருக்குது போக பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது குல்தீப் யாதவ் இல்லாததால் கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷன் ஈஷான் கிஷன் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்காக தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு இது வந்து டே கேமாக இருக்கிறதால நியூ பால் த்ரெட்டும் அந்தளவுக்கு இருக்காது ஓப்பனர்ஸுக்கு இது அட்வான்டேஜாக இருக்குது பேட்டர்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வார்னர் ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் அண்ட் ட்ரிசன் ஸ்டப்ஸ் இதில் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஸ்ட்ரெயிட்டாக திலக் வர்மா அவருடைய ஃபேன்டசி வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவருக்கு மேலே களமிறங்கினார் அப்படிங்கும்போது இவருக்கு அந்த அளவுக்கு கேம் டைம் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் ட்ரிஸன் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த போட்டியில் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு இப்போது மிச்சல் மார்ச் இல்லாததால் கொஞ்சம் மேலே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவருடைய ஃபேண்டஸி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் இதுவரை பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தலை பேட்டிங்லேயே ஆகட்டும் பவுலிங்லேயே ஆகட்டும் பட் இது வந்து டே கேமாக இருக்கிறதால இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆப்போனன்ட் டீம்லேயும் அந்த டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா அண்ட் டீம் டேவிட் ரெண்டு பேருக்குமே லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின் எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ்பிரி பும்ரா ஆண்ட்ரிஷ் நார்கியா அண்டு ஜெரால்டு கோவெட்ஸி இந்த மூணு பேருமே பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க ஃபஸ்ட்டே சொன்னது போல் டெல்லி டீமோட மிடில் ஆர்டர் அண்டு லோவர் மிடில் ஆர்டர் ரெண்டுமே வந்து வீக்காக இருக்குது ஒருவேளை இன்னிக்கான போட்டியில் டெல்லி டீமோட டாப் ஆர்டர் பேட்டை சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கலில் அகமத் அப்புறம் மதுவல் அண்டு பியூஷ் சாவ்லா இருக்காங்க இந்த மூணு பேர்த்தையும் டாஸ் அண்ட் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிக் பண்ணியிருக்கிற அந்த லெவன் பிளேயர்ஸில் ஜெரால் கோயிட்ஸி அண்ட் ட்ரிசன் ஸ்டாப்ஸ் இந்த ரெண்டு பேருமே டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்காங்க அடுத்ததாக இந்த மேட்ச்சுக்கான டாப் பிக் வந்து பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து டேவிட் வார்னர் இதுவரை மும்பை டீம்மேக்காராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹையஸ்ட்டாக அந்த டீம்மக்காராக தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னொரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நியூ பால் பவுலர்ஸ்க்கு எதிராக அளவுக்கு த்ரெட்டு வந்து இருக்காது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை டீமில் நிறைய குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வந்து சமாளிச்சாகணும் ஜாஸ்பிரிட் பும்ரா மத்வல் அதுக்கப்புறம் ஜெரால் கோய்ட்ஸி இருக்காங்க வார்த்தா பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இவருக்கு ஹெட் ரெக்கார்ட் வெனியூர் ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த நியூ பால் ஓவர்ஸில் குறிப்பாக வந்து செகண்டாக இன்றைக்கான போட்டியில் மும்பை டீம் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கலீல் அகமத் இவரை வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நியூ பால் ஓவர்ஸை மட்டும் சமாளிச்சாகணும் இன்கேஸ் இன்னைக்கு மும்பை டீம் செகண்ட் ஆஃப் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இனிஷியல் ஓவர் த்ரெட்டு மட்டும் கடந்துட்டார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல இன்னிங்ஸ் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா இவரை நம்ம பிக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா இவர் ஃபஸ்ட்டா பேட் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆவரேஜ் ஆகட்டும் செகரெட் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கான போட்டியில மும்பை டீம் ஃபஸ்ட்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க கேப்டனா கன்சிடர் பண்ணலாம் அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஹை ரிஸ்க் ஹை ரெவார்ட் கேப்டன்ஷிப் பிக்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஷான் கிஷன் இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி டீமுக்கு யாராவது அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஓப்பனர்ஸுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னால இவரை நம்ம கேப்டனா ப்ரிஃபர் பண்ணலாம் நியூ பால் திரட்டு அந்த அளவுக்கு இருக்காது மெயினாக ஃபஸ்ட்டாக பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் திரட்டி இல்லை அடுத்த பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு லாஸ்ட் மேட்ச்சில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மிச்சல் மார்ஷ் இல்லாததால் ஒரு ஸ்டெப் மேலே வந்து பிளே பண்ணுவார் அதனால் கேம் டைமும் நிறையா அவருக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் இவருக்கு நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சச்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விடையில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவோம் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த விடலாம் பார்க்கலாம் பை